பயிற்சியும் முயற்சியும் எல்லாம் சொல்றது ஒன்ன நோக்கி மட்டும்தான். டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின் வந்துருச்சுன்னா எல்லாமே வந்துருங்க. செல்ஃப் டிசிப்ளின்ல தான் எல்லாமே இருக்கு. ஏன் ஒருத்தன் எப்ப தவறா பாதை மாறி போவான்? செல்ஃப் டிசிப்ளின் விட்டு கடந்து போகும் போது மட்டுமே பாதை மாறி செல்வான். செல்ஃப் டிசிப்ளின் மாறும்போது மட்டுமே குதர்க்கமான எண்ணங்கள் வரும். செல்ஃப் டிசிப்ளின் மாறும்போது மட்டுமே அவனுக்கு பல பஞ்சாயத்து பிரச்சனை எல்லாம் வரும். செல்ஃப் டிசிப்ளினோட ஒருத்தன் எதுக்கும் அடிபணியாம கிளியரா இருக்கிறான்னு வைங்க, பிடிச்சிருவான். இயல்பா நிகழ்ந்துடாது அவனுக்கு, ஆட்டோமேட்டிக்கா நிகழும், இயல்பா நிகழும். அதனாலதான் ஜீவகாருண்ய தவம்னு சொல்ல வரல, ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு சொல்றாரு. ஏன் ஒழுக்கம்னு சொல்றாரு? அந்த ஒழுக்கம் வந்தாலே அனைத்தும் வந்துவிடும். ஒழுக்கத்திற்கு அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் திருவள்ளுவரே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு யார் சொல்லணும்? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறார். அந்த ஒழுக்கத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. ஒழுக்கமா இருக்கிறவனுக்கு தான் அது கிடைக்கும். ஏன் பல பேரால ஜெயிக்க முடியலன்னா, வெளியில உண்மையா இருக்கிற மாதிரி பேசுறீங்க, உள்ளுக்குள்ள பூரா அழுக்குதான், கசடுதான் இருக்கு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயை, இந்த 10 விதமான துர்குணங்கள் இருக்கிறதுனால வெளியில நல்லபடியா காமிச்சுக்கிறீங்க. உங்க கூட பழகும் போது உங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுது. ஓ, இவன் இப்படித்தான் போல அப்படின்னு. நீங்க இதுவே எப்பயும் இயல்பா இருந்தீங்கன்னா இவன் எப்பயுமே இப்படித்தான் இருப்பான் போலன்னு ரெஸ்பெக்ட் வந்துடும். நீங்க மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. உங்க கோரை மாத்துற வரைக்கும் நீங்க மாறவே மாட்டீங்க. எழுதி தர இன்னும் 100 வருஷம் ஆனாலும் மாற மாட்டீங்க. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் நீங்கள் வாய்ப்பே கிடையாது, நம்பவே மாட்டீங்க. கேரக்டரை தயவு செய்து, என் கேரக்டர் இதுதான் அப்படின்லாம் சொல்லி நிக்காதீங்க. எங்கேயுமே திமிருத்தனமா நிக்கணும் அவசியம் இல்லை. உண்மைக்கு கூடவே நில்லுங்க, உண்மைக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உண்மையா பேசுங்க, உண்மையா இருங்க. அதான் சொல்லுவாங்க, பொய் சொல்லி தப்பிக்கலாம் என்று நினைக்காதே, பொய் உன்னை வாழ விடாது, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள், ஏனென்றால் உண்மை உன்னை சாக விடாதுன்றாங்க. எப்படி? பொய் சொல்லி தப்பிக்கலாம் என்று நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். ஏன்? பொய் உன்னை வாழ விடாது, உண்மை உன்னை சாக விடாது. கொஞ்சம் 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 கஷ்டமா தான் இருக்கும் இந்த பிராக்டிஸ், இந்த பாதையில வர்றதுக்கு. ஆனா வரணும். கேட்கறதுக்குதான் பெருசா இருக்கிற மாதிரி தெரியும், இவ்வளோ பெரிய நேரம் பேசுற மாதிரி தெரியும். ஒரே மேட்டர் தான் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன, உலகம் என்பது பொய், உலகமே மாயை, தவம் பண்ணு, ஜீவகாரணை ஒழுக்கத்தோடு இரு, அன்போடு இரு, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? இதுல என்ன பெருசா யாரும் சொல்லாத நான் சொல்லிட்டேன். மனிதனுக்கு என்ன தேவைன்றதுல முதல்ல கிளியரா இருக்கணும். தேவையே என்னன்னு தெரியலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன தேவைன்னே தெரியலன்னா எங்க ஓடுவீங்க? எதை நோக்கி ஓடுவீங்க? எந்த ரூட்ல ஓடுவீங்க? எவ்வளவு தூரம் ஓடுவீங்க? யார பாப்பீங்க? எதை கேட்பீங்க சொல்லுங்க? யாரை பார்ப்பீர்கள், எதை கேட்பீர்கள், என்ன ஏதுனே தெரியாம? அப்ப அதுக்கு அவசியம் என்ன? ஒரு கைடு தேவை. எதை பண்ணணும், எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும், எவ்வளவு நேரம் பண்ணணும், எதனால பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணாது நிலைக்குமா நிலைக்காதா, இதனால நல்லதா கெட்டதா, இத்தனை அலசி ஆராயலாம், தவறு இல்லை. ஆனா முடிவெடுத்து செஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிக்கவே கூடாது. அதான் விஷயம், அதான் வைராக்கியம். இறங்கியாச்சுன்னா யோசிக்க கூடாது. நீங்கள் இறங்கி விட்டீர்கள் என்றால் அடுத்த கணம் அதை பற்றி திங்க் பண்ணவே கூடாது. இறங்கிட்டு அதை முடிச்சிடணும். அதனால உயிரே போனாலும் முடிச்சிடணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் முடிச்சிடணும். போனா போயிட்டு போகுது. என்ன போனா உயிர் தானே போகும், போயிட்டு போகுது. அந்த தைரியத்துக்கு வாங்க. நான் இது எல்லாருக்குமானது இல்லை, சில பேருக்குலாம் பயமா இருக்கும், இது கேட்கும் போது கிடுக்கிடுக்குன்னு இருக்கும். நான் பேசுறது அந்த ஒருத்தனுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மொத்த 24 மணி நேரம் யாருக்குன்னா அந்த ஒருத்திக்கு, அந்த ஒருத்தனுக்கு தான். அது அந்த ஒருத்தி ஒருத்த யாரும் எனக்கு தெரியாது, ஆனா அது போய் சேரும், நம்பிக்கை இருக்கு எனக்கு. இவ்வளவு நேரம் நான் தெளிவா பேசுற காரணம் என்ன? ஒன்னாவது ரெடி ஆயிராதா, அந்த அந்த ஒரு இயக்கம் தான். இந்த தன்மைக்கு ஒரு மனிதன் வர்றது கஷ்டம்.
ஆனா ஒன்ஸ் வந்துட்டா அப்படின்னா 100% அது நிகழும், 100% அது தானாகவே நிகழும். நீ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன், பயிற்சியும் தவமும் என்பது ஒரு முறை, அவ்வளவுதான். நீங்க செல்ஃப் டிசிப்ளினா இருந்து எந்த அளவுக்கு அதுல உங்களோட உடல் பொருள் ஆத்மா உயிர் அனைத்தையும் தருகின்றீர்களோ அந்த செல்ஃப் டிசிப்ளினுக்கு அந்த அர்ப்பணிப்புக்கு உங்களுக்கு மோட்சம் என்பது பரிசாக அளிக்கப்படும். அதனாலதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. இப்படி சொல்லிருக்கலாமே, கடமையை செய்யுங்க கடமைக்கு உண்டான பலனை எதிர்பாருங்கன்னு சொல்லிருக்கலாம், ஏன் அவர் அப்படி சொல்லல. அதுல கூட எதிர்பார்ப்பா வந்துட்டா உங்களுக்கு பிரச்சனை தான். இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கேன் ஓரளவுக்கு வந்துருமா, அதுவும் பிரச்சனை தான். கொடுக்கறது அவனாக இருக்கும் பட்சத்தில் வேலைக்காரனாவே இருங்க, அகங்காரம் வளராது. இறைவனை பிடிக்கும் வரை உங்களால் உண்மையை உணரவே முடியாது. எல்லா சித்தர்களும் அதான் சொல்றாங்க, மக்கள் சேவையே மகேசன் சேவை, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, தயை 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 தயை. வள்ளலார் ஏன் இத்தனை டைம் தயை 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 தயன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு? வேலை வெட்டி இல்லாம கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டு கிளம்பிட்டேன் போர் அடிச்சு கிளம்பிட்டார் ஒரு கட்டத்துக்கு மேல. இதுக்கப்புறம் உங்களை திருத்த முடியாதரா, என்னாலும் முடியலடா, கிளம்பிட்டார் அவரு. எவ்வளவு கதறி இருப்பாரு, எவ்வளவு கெஞ்சி இருப்பாரு, கண்டுக்கலையே நம்ம, கொஞ்சம் கூட கண்டுக்கலையே நம்ம. ஏன் இப்படி கண்டுக்காம இருந்தோம், யோசிச்சிருக்கோமா, என்னைக்கா யோசிச்சிருக்கோமா? இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஒரே காரணம் தான், இறைவன் மீது முழு நம்பிக்கை இருந்தா எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குன்ற நம்பிக்கை வரும். இறைவன் மேல நம்பிக்கை இல்லை, அதனால எல்லா பிரச்சனையும் வருது. இறைவன் மேல நம்பிக்கை எப்படி வளர்க்கறது அப்படின்றத டெக்னிக்கே முதல்ல ஃபேக்கா கிரியேட் பண்ணுங்க நம்பிக்கையை. உங்களுக்கு நம்பிக்கையே இல்லைனாலும் யாரோ ஒரு குருமார்களை பிடிச்சி வாண்டடா அவர் கூட கான்டாக்ட் வைங்க, அவரும் அவ்வளவு சீக்கிரம் வந்துடும். நீங்க அவருக்கு டக்குன்னு உங்களுக்கு அவரை பிடிச்சிருச்சுன்னா அவருக்கு உங்களை பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒருத்தர் டக்குன்னு பிடிச்சி வேற லெவல்ல போயிட்டீங்கன்னா அவருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த தன்மைக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கும் எங்க அப்பா காஞ்சி விஸ்வநாத சாமிக்குமே என்ன வேணும்ன்றத கொடுக்கறாரு வைக்கிறாரு, ஆனா அந்த எப்பயுமே அவர் சிந்தனையிலேயே இருக்கக்கூடிய தன்மை வரைக்கும் எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப என்ன, முதல்ல ஃபேக்கா கிரியேட் பண்ணணும் அந்த எண்ணங்களை, ஃபேக்கா கிரியேட் பண்ணி அதை வாழ்க்கை முறையில பழக்கப்படுத்தி ஹேபிட்டா மாத்தணும். ஹேபிட்டா மாறும்போது என்ன ஆகும், அது வாழ்க்கை நடைமுறைக்கு வரும். வாழ்க்கை நடைமுறைக்கு வரும்போது என்ன ஆகும், உங்களே அறியாம அது உங்களோட நீங்க அறிஞ்சோ அறியாம உங்க வாயில இருந்து கையில இருந்து உணர்வுல இருந்து எல்லாத்துல இருந்து குருநாதர் வெளிப்படுவார். அப்படி வெளிப்படும் போது அது உண்மையா மாறிடும். அவ்வளவுதான் கான்செப்ட். கிளியரா புரிஞ்சுது அந்த மேட்டர் என்னன்றது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். புரிஞ்சுதான் இப்ப நான் சொன்ன மேட்டர்?